நான் நினைச்சது நடக்காம போச்சேன். பேசாம நம்மளே போயிட வேண்டியதான். அவன் அண்ணன் ரூபத்துல தங்கச்சி, தங்கச்சி வந்துட்டேன். பக்கத்து ஒரு மாநகரியில கூத்து நடத்துறாங்க. உள்ள சாப்பிட்டு போ. சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாமா? கூத்து போனா வருமா? அடுத்த வருஷம் தான் போடுவாங்க. வா சொன்னா கதவு போட்டிட்டு வர. வேமா வா, இன்னைக்கு சம கூத்து இருக்கு. வந்துட்டியா? வா 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 வா. ஏன் சிரிக்கிற? உன்னை கூட்டிட்டு வர்றது உன் அண்ணன் நினைச்சியா? உன் கூட வர்றது உன் தங்கச்சி நினைச்சியா? என்னடா பாக்குற? நீ உருமாறி வந்தா இந்த கருமாரிக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? காத்தா இருந்து காவல் காக்குறவடானா? இந்த வேப்பில காரிக்கிட்டே உன் வித்தையை காட்டுறியா? அது பலிக்குமா? என் பிள்ளைய பலி கொடுக்க என் எல்லைக்குள்ளேயே வந்துட்டியா? இது சக்தி பூமிடா. இந்த காளியாத்தா கால் படுற ஒவ்வொரு இடமும் சூலமா பூத்து நிக்கிற சூக்ஷம பூமிடா. பாம்பாட்டி தங்கச்சியை காப்பாத்த பத்திரக்காளியே வரா. அப்படி என்ன அந்த பொண்ணு மேல அம்மனுக்கு பாசம்? அந்த குடும்பத்துக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆத்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? ஓ மனசுக்கு நீ நல்லா தான் இருப்ப. அப்புறம் உன் புள்ள சாப்பிடாம வந்திருக்கேன் தான். காலகாலத்துல கணக்க கேட்டுக்க. பாட்டா செருப்பு கிடமுனால வித்த காட்டினேன். வசூல் 19.95 ரூபாய் செருப்பு விலை மாறிய. என்ன பெத்த அம்மா, அழகோ அழகு தண்ணி. அப்புறம் சந்தை பக்கம் போனதா ஓரளவுக்கு வசூலாச்சு. அப்படியே செலவு கணக்கையும் கேட்டுக்க. அப்படியே சந்தையில உப்பு புளி மிளகா வாங்கினேன், 30 ரூபா. அந்த காலத்துல 4 லாக்கு புளி கட்டோம்னா 2 கை நிறைய தருவான். இப்ப நாக்க நீட்டா தடை விடுறேங்கிறான். சில கடையில அதுவும் கிடையாது, மோந்து பார்த்துட்டு போனாங்கிறான். ஆனா செலவுலயே பெரிய செலவு எழுதியுமா தான் இந்த உட்காந்துக்காம பாரு. இந்த மலமுழிஞ்ச மகாதேவி செலவு தான். அரைச்சட்டி போல 6 முட்டையும் ஒரே நேரத்துல அடிச்சு காலி பண்ணி விட்டு செமிக்க முடியாம நெளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்க பாத்தியா? இப்படித்தான் ஏதாச்சும் ஒன்ற சொன்னோம்னா 2 அடி ஒசரம் எந்திரிச்சு 2 முறைக்கிறது. சரியாத்தா, நான் பேசிக்கிட்டே இருந்தா நீ கேட்டுக்கிட்டே தான் இருப்ப. கொட்டை கொட்டை முடிச்சுருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? ஆத்தா என்ன பெத்த அம்மா, நான் ஒரு தாலாட்டு பாடுறேன், அதை கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்குறியா? உனக்காண்டி அண்ணன் சந்தையில என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன? வழக்கம் போல உப்பு புளி அதானே? அதான் இல்ல, நீ எப்பயும் உன்னை கேட்பேன் நான் இருக்கா? பலூனு அண்ணன் என்ன கூடுனே இருமா அண்ணன் ஊதி தருவல்ல. குடுமா
என்னாச்சு உனக்கு? பலூனை கையில வாங்கணும்னா ஏமா அப்படி கண் கலங்குற? இதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என் அண்ணனோட மூச்சு. இதை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். கிறுக்கு போய் விட, இதுக்கு போய் கண் கலக்கறியம்மா? விளையாட்டு மாமா, வா சாப்பிடலாம். நான் பத்தியா நீங்க இப்போ என்ன குரு? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை? நான் ரெண்டு முறை முயற்சி பண்ணிட்டேன். என் மந்திர சக்தி மீறின தெய்வ சக்தி அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அந்த சக்தி அவளுக்கு பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் என்னால் அவளை நெருங்க முடியாது. இப்படி சொன்ன எப்படி குரு? அவளால என் உயிர் காபத்து, நீ மறந்துட்டியா? கொஞ்சம் பொறுமையாரு. ஜீவாகினி கவசையாகம் பண்ண போறேன். அந்த பூஜையை மட்டும் பண்ணிட்டேன்னா அந்த கடவுளையே எதிர்க்கிற சக்தி எனக்கு வந்துடும்.